இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனையே இந்த முடி கொட்டுறது தான். அதனால் வந்து முடி கொட்டினாலே அவங்களுக்கு வந்து மனதளவில் தன்னம்பிக்கை இழந்துடுறாங்க, தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போயிடுறாங்க, கல்யாணம் ஆகிறது வரைக்கும் பெரிய பிரச்சனை ஆகிடுது. அப்படி இருக்க காலகட்டத்தில் முடி இல்லைன்னா நடிக்கவே முடியாதுன்னுங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கை போன மாதிரி கால் போன மாதிரி மனதளவில் ஊனமாயிடுறாங்க. ஸோ முடி கொட்டி ஒரு தலையில் வழுக்கையாக இருக்கவங்களால ஒரு ஹீரோவாக ஜெயிக்க முடியுமா? இது வந்து இந்த முடி கொட்டுறது வந்து இயற்கையோட வரம், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் முடி கொட்டுறது எல்லாருக்கும் நடக்கிற அபூர்வம் தான். நடிகர்கள் மட்டும் ஒன்றும் கடவுளின் அவதாரம் இல்லை, அவங்களும் மனிதர்கள் தானே. இப்போ உதாரணத்துக்கு இதை கேட்கும் போது நான் கவுண்டமணி சொன்னது தான் ஞாபகம் வருது. கவுண்டமணி சார் வந்து சத்யராஜ்கிட்ட சொல்கிறாராம், இந்த விக்கு மட்டும் கண்டுபிடிக்கலன்னா நிறைய நடிகர்களோட நிலைமையை நினச்சிப்பார், ஏன் நம்ம நிலைமையே நினச்சிப்பார் அப்படின்னு காமெடியாக சொல்லியிருக்காரு. சத்யராஜ் சார், கவுண்டமணி சார் எல்லாமே விக்கு வச்சு நிறைய படம் நடிச்சிருக்காங்க. கன்னடத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நடிகர் கன்னடத்தில் ஒரு நடிகர் கலக்கிட்டு இருக்காரு, ஆஸ்பி செட்டி. அவருக்கு தலையில் முடி சுத்தமாக இல்லை, ஆனால் ரெண்டு சில்லர் சுப்பிடி படம் கொடுத்துருக்காரு. இதே மாதிரி நிறைய மலையாள இண்டஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா ஃபகத் ஃபாசில், நடிப்பு ராஜேஷன் சொல்கிறோம், அவருக்கு முடி கொட்டி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எந்த படத்துலையும் விக்கு கூட அவர் வச்சுக்கல. மலையாளம், தமிழ், தெலுங்குன்னு பான் இண்டியா படங்கள்லாம் நடித்து கலக்கிக்கிட்டு இருக்காரு. முடிக்கும் திறமைக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் நடிப்பு திறமை அவசியம் வேணும்.